ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இலங்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைமைகளாலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். கல்வி, பொருளாதாரம், அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு, இப்படி பல துறைகளிலுமே பல்வேறு பின்னடைவுகளை பார்த்திருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எமது கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால், காப்போத சாதாரணம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடத்துவதிலும், அந்த பரீட்சைகள் நடைபெற்றிருந்தால் அந்த பரீட்சைகளை வினாத்தாக்களை மதிப்பிடுவதில் கூட இன்றைய பாரிய சவால்களை நாங்கள் இந்த நாட்டில் நிலவுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்காக பேசுகிற அல்லது அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிற மாணவர்கள் விரும்பினார்கள் என்று, அதே போல் இதர உயர்கல்வி நிறுவனங்களும் பல்வேறு ஸ்தம்பிதங்களை அடைந்திருக்கின்றன. இந்த காலப்பகுதியிலே நாங்கள் எமது சொத்தாக இருக்கிற, அதாவது எதை எவற்றாலும் எடுத்துக்கொள்ளப்பட, அவ்வியார் சொன்னது போல எவற்றாலும் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரே ஒரு பொக்கிஷமாக இருக்கிற எமது கல்வியை நாம் எப்படி முன்கொண்டு செல்லலாம், எப்படி அந்த கல்வியை நாங்கள் உயர்வு காணலாம்? கல்வி என்பது வெறுமனே தொழில்நோக்காக கொண்டதல்ல. கல்வி என்பது வெறுமனே நாங்கள் பட்டங்களை குவித்து கொண்டிருப்பதும் மட்டுமல்ல. கல்வி என்பது பொதுவாக ஒரு மாணவனை அவனை இந்த சமூகத்திலே நல்ல நிலையிலே வாழ வழிவகை செய்வதுதான் கல்வி. ஆனால் கல்வியை கற்கிற காலத்திலே அல்லது தொடர்ந்து கல்வியை கற்கிற பொழுதும் நாங்கள் இன்ன தொழிலைத்தான் செய்வோம் என்று அடம் பிடித்துக் கொள்வதும், அல்லது இந்த தொழில் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் எந்த தொழிலையுமே செய்ய மாட்டேன் என்று நாங்கள் பிடிவாதம் பிடித்துக் கொள்வதும் மனித பண்புக்கு முரணான விடயம். ஆகவேதான் உலகிலே பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் கல்வியை கற்கிறோம். எங்களுக்கு விருப்பமான கல்வியை நாங்கள் தெரிவு செய்கிறோம், விருப்பமான துறையை போகிறோம். ஒரு துறையிலே போகிற பொழுது அங்கே எங்களுக்கான முட்டுக்கட்டைகள் ஏற்படுகிற பொழுது நாங்கள் இன்னும் ஒரு துறையை நோக்கி போக வேண்டியிருக்கிறது. நான் பொதுவாக சொல்லுவார்கள் பிளான் பி, சில பேர் சொல்லுவார்கள் பிளான் ஏயை நாங்கள் முயற்சி செய்வோம். நன்றாக கிடைநிலையாக வெவ்வேறு துறைகளையும் நாங்கள் அணுகி ஆராய்ந்து கொண்டு அதற்கேற்ப எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம், காப்போத சாதாரண தரம் கல்வி கற்கிற பொழுது இப்போது ஒரு ஒரு முக்கியமான மைக்கலாக நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஒரு 40-30 வருடங்களுக்கு இப்போ முன்னேற் பார்த்தோம்னு சொன்னால், சாதாரணமாக 5ஆம் ஆண்டு படித்தவர்கள், பின்பு 8ஆம் ஆண்டு படித்தவர்கள், பிறகு 9ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் நல்ல தொழில்களை பெற்று நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் இடைநடுவிலே கல்வியை விட்டவர்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஊடாக ஏதாவது ஒரு தொழில்துறையை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்று அடிப்படை கல்வியாக காபோதர சாதாரண தரம் வந்துவிட்டது. ஆனாலும் இந்த காலத்திலும் தொழில்துறை கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம், உயர்தர கல்வியை கற்கிறோம். உயர்தர கல்வி கூட இன்று கூட அது ஒரு பல்வேறு விதமான போக்கிலே போவதை நாங்கள் அவதானித்துருவோம் இல்லையா? கடந்த காலமாக இருந்தால் கணிதம், விஞ்ஞானம், வர்த்தகம், கலை என்று இருந்தது. இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியாக வந்து இன்று அதாவது எதுவும் ஏதாவது ஒரு 3 பாடங்களை தெரிவு செய்து தங்களது உயர்கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, ஒரு திறந்த பகுதியும் இருக்கிறது. இன்னதான் இன்னவை இன்னென்ன பாடங்களை தான் படிக்கிற பொழுதுதான் உயர்தரம் படித்தவர் என்ற நிலை அல்லாமல், ஒரு மாணவன் தனக்கு விருப்பமான பாடத்தை படித்து 3 பாடங்களில் சித்தி வாய்ப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கல்வி இப்பொழுது மிகவும் திறந்த ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடிப்படையான தகுதிகளை நாங்கள் பெற்று வைத்திருக்கிற பொழுது எங்களது அடுத்த கட்ட முயற்சிக்கு அவை எங்களுக்கு அடித்தளமாக அமையும். அது மிக முக்கியமானது. நாங்கள் சொல்லக்கூடும், எங்களுக்கு நான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஓஎல் முக்கியமல்ல, ஏஎல் முக்கியமில்லைன்னு சொல்லக்கூடும். ஆனால் அந்த முன்னேற்றத்தின் ஒரு அடிப்படை, நாங்கள் வீடு கட்டுவதற்கு நாங்கள் அடித்தளம் போடுகிறோம் இல்லை, அடித்தளமாக இவை இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் இத்தகைய ஒரு அடிப்படை கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தால் இலங்கையினுடைய 13 வரைக்குமான கல்வி வந்து கட்டாய கல்வியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு தொழில் வாய்ப்பும், அரசு தொழில் வாய்ப்பும் இந்த கட்டாய கல்வி முறையிலே இருந்து தான் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே கட்டாயம் ஓலவல் இலவன் என்பது மிகவும் முக்கியமானது.
இந்த அடிப்படையிலே வைத்துக்கொண்டு இந்த அடித்தளத்தில் இருந்துதான் நாங்கள் எங்களை கட்டியெழுப்ப வேண்டி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த கல்வித்துறையினை ஒரு தொழில் வாழ்மை சார்ந்த கல்வித்துறைக்குள் நாங்கள் போகலாம். இப்போ தொழில் வாழ்மை சார்ந்த துறை ஒரு ஒரு டாக்டராக, ஒரு லோயராக, ஒரு பெரிய செஃப்பாக, ஒரு தொழில்துறை சார்ந்த கல்வி, அல்லது ஒரு தியரட்டிக்கல் சார்ந்த கல்வியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆய்வாளராக, ஒரு விரிவுரையாளராக, இப்படி ஒரு ஒரு தியரட்டிக்கல் ஸ்டடிஸாக நாங்கள் எங்களை வளர்த்து கொண்டு போகிறோம். அல்லது நாங்கள் எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக, ஒரு கைத்தொழில், அல்லது எங்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பொருளாதாரம், பொருள் உற்பத்தி சம்பந்தமான விற்பனர்களாக எங்களை சிறப்பு தேர்ச்சி மிக்கவர்களாக கொண்டு போகலாம். உதாரணமாக நாங்கள் இப்பொழுது காப்பென்டர் படித்து காப்பென்டர் வேலை செய்து போகலாம், அல்லது நாங்கள் மோட்டார் மெக்கானிக் படித்து சிறந்த ஒரு கார் மோட்டார் மெக்கானிக்காக போகலாம், அல்லது நாங்கள் பல மொழிகளை கற்று அந்த மொழிகளில் ஊடாக தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொண்டு போகலாம். இப்படி பல வழிகள் இருக்கிறது நாங்கள் போகிறதுக்கு. ஆகவே இவற்றில நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு குறைந்தபட்சம் 2-3 வழிகளை நாங்கள் எப்போவும் எங்களுக்கு சொல்கிறார்கள், பை ஸ்டாண்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தொழிலில் கிடைக்காத பட்சத்தில் நான் இந்த தொழிலுக்குள்ளே போய் கொஞ்ச காலம் இருந்து கொண்டு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லலாம். ஆகவே மாணவர்கள் எங்களுக்கு இருக்கிற இந்த அடிப்படை கல்வியை வைத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற இந்த பல்வேறு விதமாக இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்க கல்வியிலே நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இன்றைக்கு பல்கலைக்கழக கல்வியை நோக்கி போகலாம். ஆரம்ப காலங்களில் பல்கலைக்கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட, நான் சொன்னது போல குறிப்பிட்ட பாடங்கள், அதிலே இந்த புள்ளிகளுக்கு பல்கலைக்கழகம் போகலாம் இருக்கும். ஆனால் இன்று அப்படியில்லை. இன்று பல்கலைக்கழக கல்வி மக்களை தேடி வந்திருக்கிறது. பல்கலைக்கழக கல்லூரிகள் ஊடாக பல்வேறு விதமான பல்கலைக்கழக கற்கிறார்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல உயர்கல்வியை பெறக்கூடிய பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், காசு கட்டி கற்கக்கூடிய, இலவசமாக கற்கக்கூடிய பல நிறுவனங்கள் இப்பொழுது வந்துவிட்டன. அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான வகையாக இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, எங்களுக்கு தொழில்நுட்பம் சார் கல்விகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. இப்பொழுது ஏலவில் கூட தொழில்நுட்பத்துறை வந்துவிடுது. ஆனால் வெறுமனே ஏலவிலே தொழில்நுட்பத்துறையை பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் எந்த துறையை கற்றவர்களாக இருந்தாலும் தொழில்நுட்பத்துறையை தங்களை வாழ்த்துக் கொண்டு போகணும். தொழில்நுட்பத்துறை சொன்னால் உடனடியாக எல்லாருடைய வருவது ஐடி தான், ஐடியை படித்து போவது, ஐடி தான் தொழில்நுட்பம். அப்படி அல்ல, பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எலக்ட்ரானிக், மெக்கட்ரானிக்ஸ், மோட்டார் மெக்கானிக், மோட்டார் இன்ஜினியரிங், இப்படி பல துறைகளிலே இந்த நாங்கள் டெக்னாலஜி ஃபீல்டாக நாங்கள் போ, இதற்கு நிறைய கல்வி நிறுவனங்கள், அரசாங்க கல்வி நிறுவனங்கள் எங்களது மத்தியிலே இருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, நாங்கள் அவற்றிலே கல்விகளை கற்றுக்கொண்டு போகலாம். இது மிக முக்கியம். அதே போல தொழிற்பயிற்சி, அதாவது உடனடியாக வெறுமனே இந்த டெக்னாலஜி எஜுகேஷனோடு சேர்ந்ததாக உடனடியாக தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று தொழில்களை பார்க்கக்கூடிய தொழிற்பயிற்சி, இலங்கையினுடைய தொழிற்பயிற்சி அதிகார சபை, அதற்கூடாக வருகிற இந்த நைட்டா அல்லது வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இப்படியான கல்வி நிறுவனங்கள் ஊடாக பல குறுகிய கால தொழில்நுட்பங்கள், அதாவது 6 மாதம், 1 வருடம், 3 மாதம், இப்படி பல தொழில் பயிற்சி கற்கிறவர்கள் இருக்கின்றன. அதற்கு தராதரங்களும் இப்போ வகுக்கப்பட்டிருக்கிறது. NVQ நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்ஒர்க் என்று பார்த்துருப்பீர்கள். இந்த ஃப்ரேம்ஒர்க்கு அந்த தகுதியை நீங்கள் பார்த்து அந்த குறிப்பிட்ட கற்கிறவர்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் பட்டதாரிகளாக வருகிற வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஏலெவல் ரிசல்ட்ஸ் குறைவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்படியான தொழிற்கல்விகளை பெற்றுக் போகிற பொழுது நீங்கள் இப்பொழுது ஜுனிவோடெக்னு சொல்லுவார்கள், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி என்ற பல்கலைக்கழகத்திலே எந்த வயதிலும் ஒரு பட்டத்தினை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வெறுமனே ஓலெவல், பிறகு ஏலெவல் படித்து 3 மாதத்திலையும் நல்ல திறமை சேர்த்து பல்கலைக்கழகம் போய்த்தான் பட்டம் பெற வேண்டும் என்ற இந்த நேர்கோட்டு பயணத்தை தவிர்த்து பல்வேறு தளங்களிலே நாங்கள் பயணிப்பதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இப்பொழுது உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். வெறுமனே நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம், இப்பொழுது நாங்கள் விவசாயத்தை அடியோடு விட்டுவிட்டோம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் பசி பட்டினி பஞ்சம் வருகிற பொழுது மீண்டும் நாங்கள் விவசாயத்தை செய்கிறோம்.
அரசு தொழில் செய்பவர்கள் கூட மாலையிலே போய் விவசாய தொழிலை செய்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு எல்லோருமே எல்லா தொழில்களையும் செய்தவர்கள் கூட விவசாயத்தில் ஈடுபட்டார் இருந்தார். விவசாயம் பிற்பா காலத்திலே ஒரு என்னது ஒரு இடிநிலையான தொழிலாக பார்க்கப்பட்டது, அல்லது வேலை இல்லாதவன் செய்கிற தொழில் என்று பார்க்கப்பட்ட நிலை மாறி இப்பொழுது நாங்கள் எல்லோருமே விவசாயம் செய்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் எங்களுடைய இந்த தொழில்நுட்பத்துறை அல்லது ஏதாவது ஒரு கைத்தொழில் அல்லது ஏதாவது ஒரு தொழில்சார் துறைகள் கூட பலரும் நாங்கள் எங்களுக்கு இயன்ற துறைகளுக்குள்ளே நாங்கள் நான் சொன்னது போல அகலக்கால் வாய்ப்புகளை முன்னோக்கி நாங்கள் செல்லலாம். ஆகவே என்னுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த தேவையானவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்தெந்த நிறுவனங்களை நாங்கள் அணுக வேண்டும், எந்தெந்த கல்வி நிறுவனங்களை நாங்கள் செல்ல வேண்டும், வீணாக வெறுமனே நாங்கள் ஒரு எல்லாரும் செய்கிறார்கள் இந்த கோர்ஸை நாங்கள் செய்ய வேண்டும் என்று போய் செய்யாமல், நான் எதிர்காலத்திலே இதற்கூடாக போகலாமா, அல்லது இந்த ரெண்டு மூன்று கோர்ஸ்களை நாங்கள் படிக்கிற பொழுது நான் இதை முன்னோக்கி போகலாம். உதாரணமாக வைத்துக்கொள்ளும் இப்பொழுது மோட்டோமொபைல் மெக்கானிக் என்று சொல்லி வைத்துக்கோம், அல்லது இந்த செல்போன் டெக்னாலஜி என்று சொல்லி மொபைல் போன் டெக்னாலஜி என்று ரெண்டு கோர்ஸை படிக்கணும் என்று வைத்துக்கொள்ளும். இப்பொழுது ரெண்டு கோர்ஸையும் படித்து வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அதற்கு சமமாக நாங்கள் ஏதாவது ஒரு மொழியையும் படித்துக் கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்பொழுது கொரியன் மொழி அல்லது பிரெஞ்சு மொழி அல்லது ஜெர்மன் மொழி, இப்படி ஒரு மொழியை நாங்கள் படித்து வைத்துக் கொள்ளும். அப்பொழுது இப்போ பாருங்கள், இப்பொழுது மோட்டர் மெக்கானிக் டெக்னாலஜி உங்களுக்கு நாங்கள் படித்திருக்கிறேன், அல்லது மொபைல் டெக்னாலஜி படித்திருக்கிறேன், அல்லது சைனீஸ் மொழி படித்திருக்கிறேன், கொரியன் மொழி படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நாடு கடந்து வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருகிறது. இப்போ இலங்கையில் பார்த்துக்கொள்ளுமே ஜெர்மன் டெக்னாலஜி, அங்கே போய் டிகிரி முடிக்கிறவர்கள் அல்லது ஏதாவது ஒரு டிப்ளமா முடிக்கிறவர்கள் இலங்கையில் இருக்கிற சகல டெக்னாலஜிகள் இண்டஸ்ட்ரியிலும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நைட்டாவிலே கோர்ஸ் முடிக்கிறது அல்லது வொக்கேஷனல் டெக்னிக் காலேஜிலே இந்த தொழிற்பயிற்சிகளை பெறுகிற அதே நேரத்தில் நான் சொன்னது போல ஒரு இரண்டு மொழிகளை நாங்கள் படித்து வைத்திருந்தால் நாங்கள் தொழில் வாய்ப்புடைய நாங்கள் போகலாம். இப்போ உதாரணமாக இப்பொழுது நான் சொல்கிறது போல இப்போ தமிழ் மொழி மூலமாக படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கொண்டால், நான் சொன்னது போல இந்த கொரியன் மொழியை படித்து கொரிய நாட்டுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை தமிழ் மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலே மிகவும் அரிதந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். வருடாவரிடம் ஏறத்தாழ 20,000-30,000 பேர் வேலைக்கு போகிறார்கள், அதில் எண்ணி ஒரு 100 பேர் கூட தமிழ் மொழியிலே தமது கல்வியை மேற்கொண்டவர்கள் இல்லை என்கிறது ஒரு குறை இருக்கிறது. வெறுமனே அது அந்த மொழி மட்டுமல்ல, இப்படியாக பல்வேறு மொழிகளை தாய்மொழி படிக்கிற பொழுது தாய்லாந்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நாங்கள் ஒரு நாட்டுக்கு போய் வேலையை தேடி அங்கே மொழியை தேடி படிப்பதற்கு எங்களுக்கு காலம் எடுக்கும். ஆகவே நான் சொன்னது போல காலங்களை வீணடிக்காமல் தொழிற்பயிற்சிகள் செய்கிற அதே 6 மாதம் அரை ஒரு வருட காலப்பகுதியிலே நாங்கள் பரவலாக தொழிற்பயிற்சிகளையும் அல்லது பட்டக்கல்வியையோ அல்லது டிப்ளமா கல்வியை செய்கிற அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய மொழி கல்விகளையும் ஒரு ரெண்டு இப்பொழுது கொஞ்சம் சொல்கிறாங்க இந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் தெரிந்து வச்சுக்கொள்ளணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்லது ஏதாவது என்னது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இப்படியான ஸ்கில்ஸை நாங்கள் தெரிந்து ஒரு திறன்களையும் தெரிந்து வைத்துக்கொண்டால் எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் தொழில் வாய்ப்பை ஒரு பன்முக தொழில் வாய்ப்பு பெற்றவர்களாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தொழில் வாய்ப்புகளை செய்யக்கூடியவர்களாக பணம் ஈட்டக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். ஆகவே ஏலவர் படித்து விட்டோம், அப்படியே பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கவில்லை ஆகவே வீட்டில் இருக்கிறோம், அல்லது அடுத்த கட்ட முயற்சியாக நாங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் வேலைக்கு நிற்போம். கடையிலே வேலை செய்வது குறைவான விஷயம் அல்ல, ஆனால் நாங்கள் அந்த கடையை வைத்திருக்கிறது கூட ஒரு சொல்வார்கள் இப்பொழுது முயற்சியான முகாமித்துவம்னு சொல்வார்கள் இல்லையா, ஒரு ஒரு இனவேட்டி ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புத்தாக்கம் மிகுந்ததாக ஒரு திறன் மிகுந்ததாக பல்வேறு நபருக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சொல்கிற போல எங்களுக்கு எங்களுடைய இந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே நாங்கள் எத்தகைய கல்வி சான்றிதழ்களை பெறுகிறோம், எத்தகைய தொழிற்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிறோம், எத்தகைய தொழில்வாண்மை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிறோமோ இவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டால் நாங்கள் எங்களை எதிர்காலத்துக்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டால் எங்களுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும், எங்களுடைய நாடு வளம் மிக்கதாக மாறும், எங்களுடைய நாடு
உலக நாடுகளோடு ஒப்பிட்டு போகிற அளவு மிகச்சிறந்த ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே மாணவர்கள் எப்பொழுதும் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளில் இருந்து முற்போக்குத்தனமாக சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும். நாங்கள் எங்கே பிறந்திருக்கிறோம், எங்கே வளர்ந்திருக்கிறோம் என்று அல்ல. நாங்கள் கஷ்டப்பட்ட பிரதேசத்திலே வளர்ந்திருக்கக்கூடும், அல்லது ஒரு பெருந்தோட்ட துறையிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடும். ஆனால் அதுவல்ல, நாங்கள் அந்த பிறப்பு பிறந்த இடம் அல்லது வளர்ந்த இடம் கஷ்டப்பட்ட பகுதியிலிருந்து நாங்கள் அப்படி தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியமும் இல்லை. நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டால், எங்களை சிந்தனைகளை மாற்றிக்கொண்டால், எங்களுடைய முன்னுக்கு வரலாம். அது மிகவும் முக்கியமானது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த கல்வியை வைத்துக்கொண்டும், எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டும், எங்களுக்கு முன்னால் இருக்கிற எதிர்காலத்துக்கு ஏற்ப எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டால் நாங்களும் முன்னேறலாம், எமது சமூகம் முன்னேறலாம் என்று கூறி அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.